வணக்கம். ட்ரெண்டிங் டாடர்ஸ் தமிழ் பார்த்திபன். நாம் இந்த காணொளியில் எல்ஐசி லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இந்த கம்பெனியை நாம் இப்போ இருக்கிற இந்த ப்ரைஸில் வாங்கலாமா, அப்படி நாம் இந்த ப்ரைஸில் வாங்கினோம்னா நம்மளுக்கு என்ன ரிட்டர்ன் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்றத பற்றி தான் நாம் இந்த காணொளியில் விரிவாக பார்க்க போகிறோம். எல்ஐசி பெரிய அளவில் அறிமுகம் தேவையில்லாத நிறுவனம். 1956 வருஷம் செப்டம்பர் 1st ஆரம்பிக்கப்பட்ட இன்சூரன்ஸ் கம்பெனி. இந்த எல்ஐசி குளோபலி வந்து பார்த்தீங்கன்னா 3rd strongest and 10th most valuable இன்சூரன்ஸ் பிராண்ட் அப்படின்ற பேர் வாங்கின ஒரு மிகப்பெரிய நிறுவனம். இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 40 லட்சம் கோடி அசட்ஸை வந்து மேனேஜ் பண்ணுறாங்க. இந்த 40 லட்சம் கோடி அப்படின்றது இந்தியாவினுடைய ஜிடிபியில் 17%. என்எஸ்சியில் லிஸ்ட் ஆகிட்டு இருக்கிற கம்பெனிகளுடைய டோட்டல் மார்க்கெட் கேபிட்டலில் எல்ஐசியுடைய பார்ட்டிசிபேஷன் 4%. எல்ஐசி இந்தியாவில் மட்டும் இல்லாமல் பிஜி, மொரீஷியஸ், பங்களாதேஷ், நேபாள், சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா, யுஏஇ, பக்ரைன், கத்தார், குவைத் அண்ட் யுனைடெட் கிங்டம், இப்படி குளோபலி பல இடங்களில் இவங்களுடைய பிரான்சஸ் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. உலகம் முழுவதும் 2048 பிரான்ச், 113 டிவிஷனல் ஆஃபீஸ், 1554 சேட்டலைட் ஆஃபீஸ் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவங்களோட பலமே பார்த்தீங்கன்னா இவங்களுடைய லார்ஜஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க் தான். இண்டிவிஜுவல் ஏஜென்ட்ஸ் மட்டுமே கிட்டத்தட்ட 1.5 மில்லியன் ஏஜென்ட்ஸ் வந்து இருக்கிறாங்க. அதெல்லாம கார்பரேட் ஏஜென்ட்ஸ் இருக்கிறாங்க, பேங்க் அஷூரன்ஸ் பார்ட்னர்ஸ் இருக்கிறாங்க. இவங்களுடைய மிகப்பெரிய பலம், எல்ஐசியுடைய மிகப்பெரிய பலம் இந்த நெட்வொர்க் தான். இப்போ சமீபமாக இன்சூரன்ஸ் செக்டாரில் பிரைவேட் கம்பெனிகளுடைய பார்ட்டிசிபேஷன் ரொம்ப அதிகமாக வந்துருச்சு. இப்போ பிரைவேட் கம்பெனிகளுடைய சிஏஜிஆர் வந்து பார்த்தீங்கன்னா 18%, அதாவது கம்பவுண்ட் ஆனுவல் க்ரோத் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 18%. இது கூட எல்ஐசியை கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ எல்ஐசியினுடைய சிஏஜிஆர் வந்து வெறும் 9% தான். இப்போ இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, பிரைவேட் கம்பெனிகளுடைய பார்ட்டிசிபேஷன் இன்சூரன்ஸ் செக்டாருக்கு வந்த பின்னால் எல்ஐசியினுடைய க்ரோத் வந்து கம்மியாயிட்டே வருதோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஆனால் அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண மக்களுக்கு ரொம்ப பிரபலமான ஒரு பிராண்ட், அதாவது இன்சூரன்ஸில் ரொம்ப பிரபலமான கம்பெனி, ரொம்ப நம்பிக்கைக்குரிய கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்ஐசி தான். இன்னைக்கு வரைக்கும் அடித்தட்டு மக்கள் வரைக்கும் போய் சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் எல்ஐசி தான். இப்போ வேற பிரைவேட் செக்டார் கம்பெனிகளில் இன்சூரன்ஸ் போடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா அதுக்கு வந்து மக்கள் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் ஒத்துக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு இந்த பிராண்டை வந்து இண்டிவிஜுவல் ஏஜென்ட்ஸ் வந்து அந்த அளவுக்கு வந்து மக்கள்கிட்ட வந்து கொண்டு போயிருக்கிறாங்க. இதுதான் வந்து எல்ஐசியினுடைய மிகப்பெரிய பலம். ஓகே, இப்போ எல்ஐசி வந்து எல்ஐசியினுடைய ஃபண்டமெண்டல் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். எல்ஐசியினுடைய மார்க்கெட் கேபிட்டல் 381619 கோடி. பிஇ ரேஷியோ, பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ 15.1. ஆர்ஓசிஇ, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு 142%. ஆர்ஓஇ 48.2%. புக் வேல்யூ வெறும் 16.50 ரூபாய். இபிஎஸ் ஏர்னிங் பர் ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா 40. இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற ப்ரைஸ் வந்து 603-604 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. 52-week high 920 ரூபா, 52-week low 582 ரூபா. டிவிடெண்ட் வந்து பெருசாக ஒன்றும் கொடுக்கல, 0.25% டிவிடெண்ட்டு. இப்போ தான் ஒரு 1.5 ரூபா டிவிடெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. ஃபேஸ் வேல்யூ 10 ரூபா. சேல்ஸ் க்ரோத்துன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் எல்ஐசி வந்து கொஞ்சம் அடி வாங்கி இருக்குது. என்னென்னா லாஸ்ட் 5 இயர்ஸில் இவங்களுடைய சேல்ஸ் க்ரோத்து
பெரிய அளவில் இல்லை, வெறும் 7.92%, அதாவது ஒரு 7% 8%, நியர்பை 8% தான் வந்து சேல்ஸ் வந்து க்ரோத் ஆகியிருக்குது. இது வந்து எதிர்பார்க்கப்பட்ட சேல்ஸை விட வந்து ரொம்ப கம்மி. இந்த கம்பெனியினுடைய பலம் வந்து கடனே இல்லை அப்படின்றது, ஆர்ஓஇ ஆர்ஓசிஇ இதெல்லாம் வந்து ரொம்ப பலமாக இருக்குது அப்படின்றது இந்த கம்பெனியினுடைய ஒரு மிகப்பெரிய பலம், பாசிட்டிவ் பாயிண்ட்டு. இது புக் வேல்யூவிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 36.7 times வந்து ஹையாக வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது இப்போ எல்ஐசி. இந்த கம்பெனியினுடைய சேல்ஸ் க்ரோத் நான் முதலே சொன்ன மாதிரி வந்து லாஸ்ட் 5 இயர்ஸில் வந்து வெறும் 7.92% வந்து ரொம்ப கம்மியான ஒரு சேல்ஸ் க்ரோத்து. ஏர்னிங்ஸ் அதாவது இவங்களுடைய வருமானத்தில் வந்து மிகப்பெரிய பகுதி வந்து அதர் இன்கம்லேருந்து வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அப்போ அதர் இன்கம்லேருந்து தான் வருது. 161,086 crore வந்து பார்த்தீங்கன்னா அதர் இன்கம் அப்படின்ற வகையில் வந்து இவங்களுக்கு வந்த வருமானம். ஆனால் இது எல்ஐசியை பொறுத்தளவில் வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி பெருசாக கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா அதர் இன்கம் அப்படின்றது இவங்களுக்கு எப்படி வருது அப்படின்னா, இப்போ ஒருத்தர் இன்சூரன்ஸ் போட்டிருப்பாங்க, நிறைய பேர் இன்சூரன்ஸ் போட்டிருப்பாங்க, அப்போ ஒரு ஒரு 1 வருஷம் 2 வருஷம் கட்டுவாங்க, அப்புறம் வந்து அதை வந்து கட்டாமல் விட்டுறலாம். அந்த மாதிரி வந்து அந்த மாதிரி போனதில் வந்து இவங்களுக்கு வந்த வருமானமாக கூட இருக்கலாம். ஆனால் அந்த வகையில் வர இவங்களுக்கு வர்ற வருமானம் தான் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த அதர் இன்கம்ங்கிறது வந்து இவங்களுடைய டோட்டல் இன்கம்லேயே வந்து அதை வந்து நம்ம வந்து சேர்த்திக்கலாம். இவங்களுக்கு அதர் இன்கம்ங்கிற வகையில் தான் வந்து இவ்வளோ பர்சன்டேஜ் வந்துருக்குது அப்படின்றத பற்றி பெருசாக வந்து ஒரி பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்ஐசியை பொறுத்தளவில் வந்து மார்க்கெட் கேபிட்டலில் வந்து இவங்க பக்கத்தில் கூட மற்ற கம்பெனிகள் வந்து வர முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய கம்பெனி. அதாவது இவங்களுடைய காமிட்டேட்டர்ஸ்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ், ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸ், ஐசிசிஐ புடென்ஷியல் லைஃப், ஐசிசிஐ லொம்பார்டிஸ்ட், இதெல்லாம் வந்து இந்த எல்ஐசியினுடைய காமிட்டேட்டர்ஸ். இவங்களுடைய மார்க்கெட் கேபிட்டல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 381,000 crore, எஸ்பிஐயோட மார்க்கெட் கேபிட்டல் வந்து 117,000 crore, அந்த ரேஞ்சில் தான் வந்து இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் செக்டாரினுடைய க்ரோத் வந்து எல்ஐசியை விட வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. வருங்காலத்தில் எல்ஐசியும் வந்து க்ரோத் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு நம்புவோம். இப்போ வந்து எல்ஐசி வந்து டெக்னிக்கலாக இந்த இடத்துல நம்ம வந்து வாங்கலாமா? எல்ஐசி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லிஸ்ட் ஆனதுலேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரிய அளவில் வந்து இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுக்கல. ஆனால் இனிமே வந்து கண்டிப்பாக வந்து எல்ஐசி வந்து மேலே போய் ரிட்டர்ன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நம்பலாம். இப்போ டெக்னிக்கலாக வந்து எல்ஐசி எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்த்துருவோம். பாருங்கள், இது வந்து டே சார்ட்டு. இப்போ சமீபத்தில் வச்ச லோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 582 ரூபா, அந்த ரேஞ்ச் வந்து அந்த 580 ரூபா அந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்துட்டு இப்போ கொஞ்சம் மேலே போயிட்டுருக்குது. இப்போ இந்த இடத்துல அதாவது இன்னைக்கு நாம் இந்த வீடியோ ஷூட் பண்ணுற இந்த 16/2/2023 இப்போ இந்த நேரத்தில் இப்போ எல்ஐசி ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற ப்ரைஸ் வந்து 604 ரூபாய். இந்த 604 ரூபாய் அப்படின்ற இடத்துல வந்து எல்ஐசியை வந்து நாம் வாங்கலாம். வாங்கிட்டு எல்ஐசியினுடைய ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 675 ரூபாய். இதிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா 604 ரூபாய்க்கு வாங்கணும் அப்படின்னா 675 ரூபாய் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த 675 அப்படின்ற இடத்த தாண்டிச்சு அப்படின்னா ஒரு 750 ரூபா வரைக்கும் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த 604 ரூபா அப்படின்ற ப்ரைஸில் வாங்கிட்டு ஸ்டாப்பு வந்து 576 ரூபாய்க்கு கீழே வந்து நம்ம வந்து ஸ்டாப் வச்சுக்கணும். 576 ரூபாய்க்கு கீழே ஸ்டாப் வச்சுக்கணும். முதல் டார்கெட் 675 ரூபாய். அந்த 675 ரூபாயை வால்யூமோட தாண்டி ஒரு நாள் வந்து ட்ரேட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு 750 அந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இருக்கிற இந்த ப்ரைஸ்லேயே வந்து எல்ஐசியை நாம் தைரியமாக வாங்கலாம். ஸ்டாப்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்டாப்பு. டார்கெட் ஃபஸ்ட்டு டார்கெட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டார்கெட் 676 ரூபா. இந்த இடத்துல நம்ம எல்ஐசியை வாங்கலாம். வாங்கிட்டு ஸ்ட்ரிக்டாக ஸ்டாப் மெயின்டைன் பண்ணணும். ரொம்ப சீக்கிரத்திலே வந்து அந்த ஃபஸ்ட்டு டார்கெட்டை வந்து ரீச் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து ரொம்ப பிரகாசமாக இருக்குது. நன்றி. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் ட்ரெண்டிங் ட்ரேடர்ஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம்.